வெல்கம் டு தமிழீழம். இன்றைக்கி நம்ம தமிழீழம் சேனலில் லோ பட்ஜெட்டில் 3BHK வீட்டில் செஞ்சுருக்க பிவிசி கபோர்டு ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிவிசி கேபினோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 180 ருபீஸ்லேருந்து 230 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இந்த வீட்டில் செஞ்சுருக்க பிவிசி கேபினட் 220 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் லேட்டில் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த கிச்சனோட சைஸ் 8x13. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கு. ரெண்டு சைட்லேயும் பாட்டமில் பிவிசி பாக்ஸ் கபோர்டும் எஸ்எஸ்ல ட்ராலி செட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ராலி செட்டில் 3 ட்ரா வரும். கிச்சனோட சைஸ் பொறுத்து நம்மளுக்கு எத்தனை ட்ராலி செட் வேணும்னாலும் போட்டுக்கலாம். சில கிச்சனில் பார்த்தீங்கன்னா மேடைக்கு கீழே கடப்பாக்கள் கொடுத்துருப்பாங்க. சில கிச்சனில் கபோர்டு ஒர்க் செய்கிறதுக்காக கடப்பாக்கள் போட்டிருக்க மாட்டாங்க. கடப்பாக்கள் இருக்கிற கிச்சனுக்கு வெறும் க்ளோஸ் டோர் மட்டும் பிவிசியில் போடலாம். ஆனால் இந்த கிச்சனில் கடப்பாக்கள் போடாதனால பிவிசிலேயே உங்களுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது. சிங்க்குக்கு கீழே வர கபோர்ட்லேயும் சிலிண்டர் வைக்கிற பிளேஸ்லேயும் டோர்லேயே வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிங்க்குக்கு கீழே வர பிளேஸில் எஸ்எஸில் டஸ்ட்பின் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டும் டிஷ்வாஷர் லிக்விட் வைக்கிறதுக்கு பிவிசியிலே ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. பிவிசி கேபினோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லெஸ் எக்ஸ்பென்சிவ், லோ மெயின்டெனன்ஸ். அது மட்டும் இல்லாமல் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் பிவிசிக்கு 10 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. நம்ம சேனலில் நிறைய பிவிசி கேபினெட் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதில் நிறைய பேர் கமெண்டில் பிவிசி கபோர்ட் லைஃப் வருமானு கேட்டிருக்கீங்க. அதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சன் தான். எங்கள் வீட்டில் பிவிசியில் கிச்சன் கபோர்ட் செஞ்சு 2 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் எந்த டேமேஜும் ஆகலை. நம்ம சேனலோட ஸ்டார்டிங்கில் என்னோடய கிச்சன் டூர் தான் நான் போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் போய் பார்க்கலாம். கம்மிங் வீக் நான் திரும்பவும் என்னுடைய கிச்சன் டூர் வீடியோ தான் போகிறேன். இந்த ரெண்டு வீடியோவில் இருக்கிற பிவிசி கபோர்டோட கம்பாரிசன் நீங்களே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் ஒருத்தர் சென்னையில் ஃப்ளட் வரும்போது அவங்க வீட்டில் பாதி அளவுக்கு தண்ணி வந்தபோது கூட அவங்க வீட்டில் பிவிசி கிச்சன் கேபினட் எந்த டேமேஜும் ஆகலைன்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த கமெண்டோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது. கிச்சனோட லேஃப்ட்டுக்கு ஃப்ரேம் வித் டோரும் கிச்சனோட மேடைக்கு மேலே ஃபுல்லாக பாக்ஸ் கபோர்ட் செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சனோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 46,000. உங்கள் வீடோட கிச்சன் சைஸ் பொறுத்து ப்ரைஸ் டிஃபர் ஆகும். அடுத்து நம்ம பார்க்குறது பெட்ரூம். இந்த பெட்ரூமில் லேஃப்ட்டுக்கு ஃப்ரேம் வித் டோரும் ஷெல்ஃபுக்கு சிங்கிள் டோர் டைப்பில் 2 பாக்ஸ் டைப் வார்ட்ரோப்பும் சென்டராக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வருது. இந்த பெட்ரூமில் செஞ்சுருக்க பிவிசி கபோர்டோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 35,000. நம்ம தமிழீழம் சேனலில் இன்டீரியர் டிசைனிங் மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸில் ஹோல்சேல் டைல் ஷாப், டிம்பர் ஷாப், ஹோல்சேல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பிளானிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க இண்டிவிஜுவல் வீடோட ரிவ்யூ, அதே மாதிரி சேல்ஸுக்கு இருக்கிற இண்டிவிஜுவல் ஹோம், லக்ஸரி விலா, அப்பார்ட்மெண்ட், பிளாட்ஸ் பற்றியும் பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வீடு சம்மந்தமான எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்குற இந்த பெட்ரூமில் லேஃப்ட்டுக்கு ஃப்ரேம் வித் டோரும் சிங்கிள் டோர் டைப்பில் ஒரு வார்ட்ரோப், டபுள் டோர் மாடலில் ஒரு வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் செஞ்சுருக்க பிவிசி கபோர்டோட டோட்டல் காஸ்ட் 30,000. பிவிசிலே நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி லோ பட்ஜெட்லேயே பிவிசி கேபினட் உங்கள் வீட்டுக்கும் செய்யணும்னா வீடியோவில் ப்ளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 3BHK வீட்டில் செஞ்சுருக்க பிவிசி கபோர்டு ஒர்க்கோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,50,000. உங்கள் வீட்டுக்கு 350 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பிவிசி கபோர்டு ஒர்க் செய்யணுன்னா காம்ப்ளிமெண்ட்ரிய ஒரு செட் கிச்சன் ட்ராலி பேஸ்கெட் அவங்க ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழீழம் சேனல்.